சீரோ சர்வே வந்து தேசிய அளவில் ஐசிஎம்ஆர் தான் ஸ்டெப் எடுத்தாங்க. இப்போ பேசிக்காக அவங்க வந்து எந்தெந்த இடத்துல எவ்வளோ சாம்பிள் எடுத்தோங்கிறது தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து, நம்ம வந்து மண்பு தமிழ்நாடு முதலமைச்சரோட ஒப்புதலோட சீரோ சர்வேக்கான பர்மிஷன் கொடுத்துருக்கோம். அதுவும் அகெயின் ஐசிஎம்ஆர் என்ஐஆர்டியோடு சேர்ந்து தான் நாங்கள் செய்ய போகிறோம். அது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட், நான் மீண்டும் சில ஒரே ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வலியுறுத்த, ஏற்கனவே மனு முதலமைச்சரும் தொடர்ந்து செய்து சொல்லிட்டு இருக்காங்க, மனு அமைச்சரும் வலியுறுத்திருக்காங்க. நாங்கள் கடந்த சில நாட்களில் ஃபீல்டில் பார்க்கும்போது ஒரு நிலைமை, ஃபஸ்ட்டு தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்காட்டும் கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள்லாம் பார்க்கக்கூடிய எண்ணிக்கை வந்து ஒரு ஒட்டுமொத்த எண்ணிக்கை பார்க்குறீங்க, நாங்கள் பார்க்கக்கூடிய எண்ணிக்கை வந்து என்னென்னா உள்ள வந்து லுக் ஆஃப்டர் டோட்டல் சாம்பிள் எவ்வளோ எடுத்தோன்னு. இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தில் சாம்பிள் எடுக்கும்போது 65,000 சாம்பிள் தான் இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரே நிலைமைன்னு இருக்காது, ஒரு 5,500, 6,000 அப்படின்னு அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வுகளிலும் உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சென்னையில், அதுக்கப்புறம் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் ஏற்றங்கள் வரும், குறையும் போது இன்னொரு இடத்துல அதிகமாகுது. அதனால தான் நமக்கு இன்றைக்கி 80,000 96,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு சாம்பிள் எடுக்கும்போது அந்த மற்ற மாநிலங்களோட சேர்ந்து ஒரு வேரியேஷன் வந்து சேலஞ்சஸாக நம்ம பார்த்து ஸ்டெப் எடுத்துருக்கோம். செகண்ட் ரிக்வஸ்ட், நாங்கள் வந்து கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர், அதை மனு முதலமைச்சர் வந்து வலியுறுத்த சொல்லியிருக்காங்க. கோவிட் சார்ந்த பழக்க வழக்கங்கள் இது வந்து தொடர்ந்து நம்ம மிஸ்ஸிங்காக பார்க்குறோம்னா, கார்த்தால பால் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா, அங்கே நீங்கள் பாருங்கள் எல்லோரும் மாஸ்க் இல்லாமல் இருக்காங்க. அதே மாதிரி பத்திரிகை மற்றும் மேகசின்ஸ் அந்த ஏரியாவில் நின்றுட்டே இருக்கும்பொழுது, ரெண்டாவது டீ கடை பக்கத்தில், அதே மாதிரி தெருவில் இருக்கக்கூடிய அந்த பூக்கடை இல்லையா கரியா வியாபாரம் பண்ணும்போது அங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதே மாதிரி நாங்கள் இப்போ மார்க்கெட்டில் போகணுமான்னு அமைச்சர் சொல்லிட்டு மார்க்கெட் போனோன்னா அந்த நேரத்தில் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் மிஸ்டேக் நாங்கள் பார்த்தது என்ன, பணி செய்யும் இடங்களில் சாப்பிடும்போது தனியாக இருக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க, இரவு நேரம் படுத்துக்கும் போது ரெண்டு பேர் படுத்துக்கிறாங்க, அதே இடத்துல உள்ளே பேசும்போது சேர்ந்து 20 பேர், க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்டில் தனியாக இருக்கணும். இது எல்லாமே அதே மாதிரி இரவு நேரங்களில் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் கூட, இன்ஃபேக்ட் நாங்கள் பார்க்கக்கூடிய லெவலில் ஏழை எளிய மக்கள் முழுமையாக இதை ஃபாலோ பண்ணுறதுல இன்னும் நல்ல முறையில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் தான் தெருவாரத்தில் நல்ல தோசை விற்கிறதோ இல்லையா வந்து ஆம்லெட் போடுறதோ அந்த இடத்தில் சுற்றி இருந்து கேஷுவலாக பண்ணுறாங்க. ஆனால் மிக முக்கியமான ஒரு டேஞ்சரஸான பழக்கம் நாங்கள் கண்டுபிடிச்சது, ஹவுசஸ் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே அவங்க சேர்ந்து உள்ளே பார்ட்டி பண்ணிக்கிறாங்க. க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்டில் 15 மினிட்ஸ்க்கு மேலே ஒருத்தர் பாதிக்கப்பட்ட இருந்து இது இல்லைன்னா வரும். இதை தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு பக்கம் ரெகுலேஷன் எல்லோரும் கேட்குறாங்க, நீங்கள் ஃபைன் போடுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட மக்களும் மாறணும். கோவிட் அப்புறம் இது இன்றைக்கி எய்ட்ஸ் நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, எப்படி தமிழ்நாட்டில் முதல் முறையாக கண்டுபிடித்து இன்றைக்கி படிப்படியாக உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக குறைத்திருக்கோமோ, கோவிட்டையும் நம்ம வெல்லணும்னா மக்கள் நம்மளோட இணைந்து பொது சுகாதார வல்லுநர்கள் கருத்தை பின்பற்றி செயல்பட்டினால் 3 வாரம், அதுதான் மன்னு அமைச்சரும் தொடர்ந்து 3 வாரம் எல்லாரும் மாஸ்க் போட்டான். ஆனால் அந்த பழக்கங்கள் நீங்களே வெளியில் போனீங்கன்னாக்க டக்குன்னு அதிகாரி வரும்போது டக்குன்னு போட்டுக்கிறாங்க. நான் அவர் அதிகாரிகளை ஏமாத்துறதில்ல, சொந்தமாக தண்ணியும் ஏமாத்திக்கிறாங்க, சமுதாயத்தையும் ஏமாத்துறாங்க. இந்த இதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தோம், நீங்களும் வலியுறுத்திருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி இதை மீண்டும் மீண்டும் உங்களையும் சொல்ல சொல்கிறோம். கோவிஷீல்டு அது அமைச்சர் தெளிவாக முதலமைச்சர் வந்து எல்லா முன்னோடி முயற்சிகளும் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம வந்து ஜிஹெச்ல அந்த சேஃப்டி குறித்து அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு, இன்னொரு தனியார் பல்கலைக்கழகத்தில் இம்யூனோ ஜெனசிட்டி பற்றி நடந்துட்டு இருக்கு, இன்னொன்று வேற ஒரு கோவிட் வேக்சின் வந்து இன்னொரு தனியார் பல்கலைக்கழகத்தில் நடந்துட்டு இருக்கு, மூன்றாவது அனைத்து உலக நீங்கள் சொல்கிறீங்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்புக்கு கொடுக்கக்கூடிய ரெமடெசிவிர் வேறு எந்த மாநிலத்திலையும் மாவட்ட சாதாரண மயிலாடுதுறை போன்ற மருத்துவமனையில் தமிழ்நாட்டில் தான் வந்திருக்கு. மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா தலைநகரத்தில் இருக்கும் தட்டுப்பாடு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம அதே மாதிரி கூட்டு ஆராய்ச்சி இந்தியன் மெடிசினோடு சேர்ந்த கூட்டு ஆராய்ச்சிக்கும் நம்ம வித்துட்ருக்கோம். அதே மாதிரி யூனிவர்சிட்டிலையும் ஆனிமல்ஸ் ஹாம்ஸ்டர் இருக்கு இல்லையா அதுக்கு போட்டு அதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு சக்தி வருதுன்னு பார்க்குறோம். முதலமைச்சருக்கும் எங்களுக்கும் முழு ஃப்ரீடம் கொடுத்து இப்போ இந்த மருத்துவ வல்லுநர்களுக்கு நான் நிஜமாகவே நன்றி கூற கடமைப்பட்டேன். ஆராய்ச்சியில் அவங்களும் ரொம்ப ஆர்வத்துடன் ஈடுபட்டு இருக்காங்க, டெஃபினட்டாக ஒரு நல்ல முடிவு வரும். அதே பட்சத்தில் வரக்கூடிய வேக்சின் நல்ல மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தயவுசெய்து கவனக்குறைவாக இருக்க, நேற்றைய தினம் கூட ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது சார் 4 நாளாக காய்ச்சல் ஏங்க வரலன்னா இல்லை அது ஒரு வெறும் காய்ச்சல் நினச்சோம், எப்படிங்க ஒரு வெறும் காய்ச்சல், ஏதாவது ஒரு அறிகுறி தான் வரும்னு சொல்லும்பொழுது நாங்கள் சொல்கிறோம். அதை தயவுசெய்து இந்த தடுப்பூசி வரும் வரை நீங்கள் இந்த கோவிட் அப்ரோப்ரியேட் கோவிட் சார்ந்த பழக்க வழக்கங்களுக்கு ஒரு தனி
ப்ரோக்ராமே போட்டு மீண்டும் மீண்டும் அடையிறதுல நாங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோம். நன்றி.